சூப்பரா இருக்கீங்களா? சரிடா தங்கம், தினம் ஒரு பொது அறிவு கத்துக்கோ மேடமும். மிஸ் ஒரு வினா கேட்கிறேன், அதற்குரிய விடையை நீங்க கண்டுபிடிச்சு வைங்க. சரியா கேக்கவா? நம்ம நாட்டோட பிரதமர் யாரு யோசிச்சு வைங்க. இதற்கான விடைய மிஸ் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சரியா தங்கம், இப்போ மிஸ் என்ன எழுதியிருக்கேன் வாசிச்சு பாப்போமா? வாசிச்சிட்டீங்களா? சூப்பர் தங்கம். இணைப்பு சொற்கள் எழுதி பண்ணடாமோ. இணைப்பு சொற்கள் என்ன பாப்போமா? இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படுவது இணைப்பு சொல். சரியா தங்கம், இரண்டு தொடர்கள் தனித்தனியா கொடுத்துருவாங்க, இடையில என்ன இருக்கும் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். அந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த இணைப்பு சொற்களை பயன்படுத்தணும். சரியா தங்கம், இணைப்பு சொற்கள் என்னன்னு சொன்னோம், இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொல் இணைப்பு சொல். சரியா, இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படும் சொல் இணைப்பு சொல். இவங்க எல்லாரும் எதுல வருவாங்க, இணைப்பு சொல்ல வருவாங்க. அதனால், ஆகவே, ஆனால், எனவே, இருந்தாலும், எனினும், இவங்க எல்லாம் எதுல வருவாங்க, இணைப்பு சொற்கள்ல வருவாங்க. சரியாடாமு, உதாரணம் பார்ப்போமா? முதல்ல அதனால் அதுக்கு உதாரணம் பார்ப்போம். சரியாட தங்கம், மிஸ் எழுதவா? நம்ம என்னடா தங்கம் பார்த்துட்டு இருக்கோம், இணைப்பு சொற்கள் பார்க்கிறோம். மிஸ் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கேன், சரியா வாசிச்சு பார்த்தீங்களா? சுப்பதாரு, கந்தன் காலில் அடிபட்டது. இங்க என்ன கொடுத்துருக்கேன் மிஸ், வெறும் கோடுதான் கொடுத்துருக்கேன். இதுலதான் நம்ம என்ன எழுதணும், இணைப்பு சொல் என்ன இதுல வருமோ அதை எழுதணும். சரியா, கந்தன் காலில் அடிபட்டது, மேற்கொண்டு ஓட முடியவில்லை. அப்ப என்ன வரும், அதனால் வருமா, ஆகவே வருமா, ஆனால் வருமா, இல்ல இதுல உள்ளது ஏதாவது வருமா? கந்தன் காலில் அடிபட்டது, அதனால் மேற்கொண்டு ஓட முடியவில்லை. சரியான தங்கம், இப்ப நம்ம இதுல என்ன எழுதணும், அதனால் எழுதுவோமா? இப்போ வாசிச்சு பார்ப்போமா? கந்தன் காலில் அடிபட்டது, அதனால் மேற்கொண்டு ஓட முடியவில்லை. வந்துச்சுலடா தங்கம், இந்த மாதிரி இடையில இரண்டு தொடர்களை இணைக்கிறது தான் என்னது, இணைப்பு சொற்கள். சரியா, அடுத்த உதாரணம் பார்ப்போமா? அடுத்தது வாசிக்க மாட்டா தங்கம், வெயில் அதிகமாக இருந்தது. இங்க என்ன வரும் பாருங்க, என்ன வரும், அதனால் எழுதிட்டோம். அடுத்தது என்ன இருக்கு, இத போட்டு பார்ப்போமா? ஆகவே வச்சு பார்க்க மாட்டா தங்கம், வெயில் அதிகமாக இருந்தது, ஆகவே பருத்தி ஆடை அணிந்தேன். வருதுலடா தங்கம், அப்போ இந்த மாதிரி இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படுவதுதான் எது, இணைப்பு சொல். சரியா தங்கம், இன்னும் ஒரே ஒரு உதாரணம் பார்ப்போமா? சூப்பர் தாங்க, வாசிக்க மாட்டா தங்கம், நாய் விலங்கினம்தான், அதன் நன்றி உணர்வு பாராட்டத்தக்கது. என்ன வரும், நாய் விலங்கினம்தான், இருந்தாலும் அதன் நன்றி உணர்வு பாராட்டத்தக்கது. சரியா எழுதுவோமா, என்ன எழுதணும், இருந்தாலும். இப்ப வாசிச்சு பார்ப்போமா, நாய் விலங்கினம்தான், இருந்தாலும் அதன் நன்றி உணர்வு பாராட்டத்தக்கது. சரியா தங்கம், இரண்டு தொடர்களை இணைக்க பயன்படுவதுதான் இணைப்பு சொற்கள். சரியாமோ, இந்த மாதிரி நிறைய இணைப்பு சொற்கள் கொண்ட வாக்கியங்கள் நம்மளுடைய பாடப்புத்தகத்திலே. சரியா, புத்தக பக்க எண் 54 இணைப்பு சொற்கள் அப்படின்னு இலக்கண பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா தங்கம், அதுல இன்னும் என்னென்ன இணைப்பு சொற்கள் கொண்ட இணைப்பு சொற்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? அதற்கு கீழே ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த செயல்பாடுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இணைப்பு சொற்களை கொடுத்துருக்காங்க. அதற்குரிய வாக்கியங்களை நீங்க என்ன செய்யணும், எழுதணும். சரியாடாமோ, புத்தக பக்க